அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பாஜகவை குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை எதிர்ப்பவர்கள் டெல்லிக்கு சென்றால் அப்படியே தங்கள் போக்கை மாற்றிக்கொண்டு பெட்டி பாம்பாக சுருண்டு கொள்வது வழக்கம். அதை உறுதிப்படுத்துவது போலத்தான் ஒரு வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களை ஆத்திர வைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒருவருடன் பேசிக்கொண்டே நடந்து வர திமுகவின் மூத்த எம்பியான டி ஆர் பாலு அமித்ஷாவை பார்த்து வணக்கம் வைக்கிறார். அவர் அருகில் இருந்த திருமாவளவன் தன் பங்கிற்கு அமித்ஷாவிற்கு வணக்கம் வைக்க முயல்கிறார். ஆனால் அமித்ஷா அதனை கவனித்ததாக தெரியவில்லை. திரும்பவும் அமித்ஷா செல்லும் வழியிலேயே திருமாவளவனும் செல்கிறார். ஒருவேளை அமித்ஷா பின்னாலேயே சென்று அவர் கவனிக்கும் வரை வணக்கம் வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. முழுமையான வீடியோ காட்சிகள் இல்லாத சூழலிலும் பரவும் காட்சிகள் திருமாவளவன் போன்றோர் தமிழகத்தில் பேசும் பேச்சிற்கும் டெல்லியில் நடந்து கொள்ளும் செயல்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை போட்டு உடைத்திருக்கிறது. மோடியோ அமித்ஷாவோ தமிழகம் வந்தால் கோபக் கோபக் என கூவ வேண்டியது, டெல்லிக்கு சென்றால் அப்படியே மாற வேண்டியது. இதுதான் இவர்களது வழக்கம். கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் அமித்ஷா குறித்து பேசிய திருமாவளவன் குடியுரிமை திருத்த மசோதாவை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்தார். பின்னர் அது குறித்தான கருத்துக்கள் வாதங்கள் நடந்தன. அந்த நேரத்தில் அமித்ஷாவின் உடல் மொழி, அவரது சைகை, பிறரது பேச்சுக்கு அவர் ஆற்றிய எதிர்வினை, நடந்து கொண்ட விதம் என எல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எனக்கு தந்தன. அந்த மசோதாவை விட இந்த செயல்தான் எனக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது என பேசியிருந்தார். ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் என்னதான் சரக்கு மிடுக்கு திமிரி எழு திருப்பி அடி என வீராவேசமாக பேசினாலும் மோடி அமித்ஷா என்றால் பயம் தானாகவே வந்துவிடத்தான் செய்கிறது நம்ம ஊர் திருமாவளவனுக்கு. அந்த பயம் இருக்கட்டும். நன்றி.